வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. கண்டிப்பா நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க. பொதுவாக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்க போறோம், பாத்துக்கிடுங்க. முன்னோர்கள் சாபமா சூப்பர் பரிகாரம், முன்னோர்கள் சாபமா சூப்பர் பரிகாரம். இது ரொம்ப பேர் எங்கள் ஜாதகம் பார்க்க ரொம்ப கேட்பாங்க, என்ன சார் என்ன காரியம் செஞ்சாலும் தொட்டது துளங்களை விலங்கலைன்னு சொல்லுவாங்க. அது ஜாதகம் நல்லா இருந்தால் கூட, கிரகங்கள் சரியாக இருந்தால் கூட, முன்னோர் சாபங்கிட்ட இருந்தால் அந்த முன்னேற்றங்கள் தடைப்படும் சொல்கிறாங்க. இதுக்கு பல ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்கோம், பரிகாரம் கொடுத்துருக்கோம், செலவில்லாத பரிகாரம் நிறைய கொடுத்துருக்கோம். அதில் என்ன சொல்ல போகிறோம்னா, அமாவாசை வந்து பொதுவாக வந்து முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஒரு அற்புதமான நாளாகும். அதை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. எல்லா அமாவாசையும் சிறப்பு தான், அதில் அந்த மூணு அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் தேதி திதி மறந்துருப்பாங்க, கொடுக்க மறந்துருப்பாங்க, இல்லை மற்ற வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, விட்டு போயிருக்கலாம், ரொம்ப நாள் கூட விட விட்டு போயிருக்கலாம். அது சரி பண்ண ஒரு ஐடியா சொல்கிறோம், பேப்பர் பண்ணதை குறிச்சுக்கிடுங்க. அமாவாசையும் திருவாதிரி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில், அமாவாசையும் திருவாதிரி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தர்ப்பணம் கொடுத்தா 12 ஆண்டுகள் கொடுக்காமல் இருந்தால் கூட அதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துருவோமா, 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டு போயிருந்தால் கூட அதை பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணி பலனை கொடுத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதில் சொல்லியிருக்குன்னா, விஸ்வ புராணத்தை சொல்லியிருக்காங்க. விஸ்வ புராணத்தில் பாடல் 816 சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வ புராணத்தில் பாடல் 816 சொல்லப்பட்டிருக்கு. 816 அமாவாசையும் திருவாதிரியும் திருவாதிரியும் சேர்ந்து வருது. திருவாதிரி சிவன் நட்சத்திரம் பார்த்தீங்களா, நட்சத்திரங்களே பார்த்தீங்கன்னா 27 ரெண்டுக்கு தான் திருங்கிற அடைமொழி வரும். ஒன்று திருவாதிரை, மற்றொன்று திருவோணம். திருவாதிரை சிவன் நட்சத்திரமாகும், திருவோணம் வந்து பெருமாள் நட்சத்திரமாகும். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா சேர்ந்து வருது. இந்த வருஷத்தில் 9/7/2021 வருது. இந்த வாய்ப்பு நீ தாராளமாக பயன்படுத்தி முன்னோர்கள் தர்ப்பணம் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா 12 வருஷம் செய்யாமல் இருந்தால் கூட அந்த பேலன்ஸை கொடுத்துரும் பாருங்க, அது சரி பண்ணி கொடுத்துரும். வேறு முன்னொரு சாபத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு சாபங்கள் சம்மந்தப்பட்டது, பெண் சாபம், பிரேத சாபம், என்ன இருந்தாலும் தடைகள் வரும், அதுக்கெல்லாம் ஜாதகம் வந்து பார்த்துக்கிடுங்க. ஏவல் பிள்ளி சொன்ன வந்தாலும் எடுத்துக்கலாம், வைக்கிறது யாரோட வந்துடுறாங்க அதுவெல்லாம் செய்கிறதில்ல, ஏவல் எடுத்து விட்டுறலாம். எப்படிப்பட்ட ஏவலையும் 2 எந்திரம் தான் தூக்கி எரிஞ்சிடலாம் பாருங்கள். ஏவல் பிள்ளி சூனியம் இருந்தால் நீங்கள் மடப்புறம் விளக்கு நேரம் வந்து பார்க்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம். 94431 65 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். ஓகே, நன்றி, வணக்கம். கரு கருப்பையா.